once again, welcome back to the channel. Nadang Arvind. Good morning, Sulna. First day, you patina pinati patina, Kodarela, which in the Penny to Kantraganga. Now on the breakfast supply, I've been undergo. For breakfast supper day, other government, other places now pay explore. Panla. And I'm on the Padina night and the little step in the independent step in the step in the Kunjum Bayam on the Padina, wife of the Chiana, independent all over Villa step in the Pinsel to buy. ஆனா எனக்கே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சுங்க தனியா இருக்கோம் அந்த படத்துல எல்லாம் ஒரு மாதிரி ஏதாவது பேய் வரும் அரே எனர்ஜி ஷேடோ மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன் பட் ஆனா நினைச்ச அளவு எதுவும் வரல அதனால தூக்கம் நல்லா தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வெளியே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதனால செம்ம தூக்கம் இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் இந்த இது போட்டிருக்கேன் இது என்னது ஜர்கின் ஹூடி இது ஒண்ணே என் பர்த்டேக்கு என் வைஃப் கிஃப்ட் பண்ணது ஸோ இது ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னைக்கு போட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் குளிர் தாங்கலாம்னு நினைக்கிறேன் சாப்பிட போலாம் Quick review. Net Maria. I think Net Maria got tested. Super. Got a proper and the South Indian side. Karnataka. Karnataka and the girl. நம்ம சைடு ஃபுட் ஸ்டைல் ஃபுட் சூப்பரா இருக்கு பொங்கல் அப்படியே லைட்டா சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல நெய்யல போட்டுருக்காங்க உனக்கு நெய் பிடிக்காதே குட்டி டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகே ஓகே சூப்பர் நைஸ் ஜூஸ் பைக்கர போயிடுறோம் சூப்பர் சூப்பர் நைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க ஹோம்ஸ்டேலேருந்து பைக்காரா லேக் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் வெதர் செம்மையாக மாதிரி இருக்குது ஆமாம் நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க சம்மர்லலாம் இப்படி வெதர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டே ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் சூப்பராக அப்படியே சும்மா என்ன சொல்கிறது ஒரு ஃபீலே செம்ம ஃபீல் குட்டாக இருக்குது இந்த ரூட்டு சரி ஓகே நாம் வந்து மெயின் ரோட் போயிடலாம் எப்பயுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை கூகுள் மேப்பு ஏதாவது பக்கத்தில் போய் சொதப்பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருனாச்சும் கேளுங்க லோக்கல் ஆளுங்களை கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஹெல்மெட் விஷயங்க ஹெல்மெட் விஷயத்தில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சோலோ ரைட் போனது வந்து கொடைக்கானலுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்2 ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணேன் எல்எஸ்2 ஹெல்மெட்டு நான் எல் சைஸ் சொன்னாங்க எங்கள் கடையில் வாங்கும்போது எல் சைஸ் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் ரைடு போக 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 செம்மையான ஒரு டைட்டுங்க சரி ஓகே இது யூஸ் பண்ண சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சி விட்டேன் ஆனால் விட்டது எந்த வினையாக வந்து நினச்சி அப்படின்னா கொடைக்கானல் ட்ரிப்பு ஃபுல்லாக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஆச்சு சரி ஓகே அடுத்த ஹெல்மெட் சூஸ் பண்ணுறது நல்லா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு ஹெல்மெட் அடுத்தது இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸோ இது வந்து ஷோரூமில் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எல் சைஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடும்போது நல்லா இருந்துச்சுங்க ஆனால் லாங்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா செம்மையான வலி இப்போ ப்ரெசண்ட்டில் என்னாச்சு அப்படின்னா ஹெல்மெட் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது லடாக் ஃபுல்லாக போட்டு போயிருந்தேன் லடாக்கில் கூட பார்த்திங்கன்னா போட்டு போகும்போது செம வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் வீடியோவில் நிறையா பேர் வந்து சஜஷன் சொல்லியிருந்தீங்க அது வந்து ஹெல்மெட் பிரேக்கின் பீரியடு அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது வந்து வாஸ்தவமான பேஜ் தான் ஆனால் ப்ராப்ளம் ஹெல்மெட் இல்லை என் தலையில் தான் போல இருக்குது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்தேன் இல்லைங்களா ஊட்டிக்கு வந்த அன்னைக்கு ஹெல்மெட்டை கல் அது அன்றைக்கே வந்து வலி செம வலி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமேட்டு வலி பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே ஊட்டிக்கு வந்துட்டு ஹெல்மெட் கழட்டிட்டு இந்த லெஃப்ட் சைடு தலையை தொட்டு பார்க்குறேன் கண்ணி போயிடுச்சு அடித்தா வீங்கி போகும் இல்லைங்களா வீங்கி போய் கொல கொல நாங்கள அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆத்தி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவேதா தாமஸ்க்கு இந்த தர்பார் படத்தில் சொல்லுவாங்களே அது ஒரு மீம் கூட வந்துச்சு உனக்கு மண்டையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு
எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. வைஃப் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஏதோ மண்டையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேறு ஹெல்மெட் பார்க்கணும், எஸ்எம்கேல பார்க்கலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். எஸ்எம்கே வந்து ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணியிருக்கு, போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நான் ஹெல்மெட்டை எல் சைஸ் வந்து சூஸ் பண்ண போகிறதில்ல, எக்ஸ்எல் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு எக்ஸ்எல் தான் சூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா தலைக்கு அந்த துணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஹெல்மெட்டுக்கு உள்ளார போகிற ஒரு துணி, ஸோ அந்த துணியை போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேங்க. ஐ திங்க் எனக்கு வந்து தலையில் வந்து அந்த டேப் வச்சு கூட அளந்து பார்த்தேங்க, அப்போ கூட எனக்கு எல் சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு பினோஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஷாப்புக்கு நான் போயிருந்தேன் ஒரயன் ஸ்டோர்ஸ், அவர்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொன்னாச்சு என்னாச்சு இது என்ன சைஸ் இருக்கணும்னு. அவர் சொன்னார் சைஸ், தலையில் டேப் வச்சு அளந்து பார்த்தா அவர் சொன்ன சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் டிசிஷன், அதாவது ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா என் தலையில் தாங்க பிரச்சனை. ஸோ கொஞ்சம் வந்து நான் பெரிய சைஸாக தான் போடணும்னு நினைக்கிறேன். இங்கே கார் நிறையா இருக்குது இல்லைங்களா, இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், உள்ளார போனீங்கன்னா ஒரு லேக் இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கார் இந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிருந்தோம். அப்படியே கொஞ்சம் கீழே நடந்து போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். குட்டி பைன் ஃபாரஸ்ட், குதிரை சவாரிலாம் போனோம்ல, தேவையில்லை தானே, ஆல்ரெடி போயிட்டாச்சு. ஏய் எல்போடா. சரி பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பைக்காரா இந்த பக்கம் தான் காட்டுது, பைக்காரா படகு இல்லம் போட் ஹவுஸ். எவ்வளோண்ணா, எவ்வளோ என்ட்ரியா, டிக்கெட் இருக்கா, எவ்வளோ? ஓ அங்கே போட்டிருக்கா, ஓகே ஓகே பார்க்கல. சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்ன குட்டி எக்கச்சக்கமாக ரேட்டு சொல்கிறாங்க போட்டிங்க்கு போய், பார்த்துருப்பீங்க இந்த போட் ஹவுஸ் வந்துட்டோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க, அது காட்டுறேன். ஸோ இதுதாங்க ப்ரைஸிங்க, 10-seater போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் 20 நிமிஷம், 8-seater வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 20 நிமிஷம், 2 or 3% ஸ்பீட் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 10 நிமிஷங்க. சரி போய் பார்க்கலாம், அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்பீட் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துருக்கோம், ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்க. சரி கேர்ஃபுல் 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 பிடிச்சிக்கோ.
5:56 நான் ஏறும்போது ரெக்கார்ட் ஆன் பண்ணேன். வந்தாச்சுங்க. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ளே போய் போட்டில் உட்காரும் போதே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தாங்க, வந்துட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. உடனே நானும் ஒய்ஃபும் வந்து கேட்டோம், என்னடா அது 5 நிமிஷத்துலேயே முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டு போய் விட்டாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்வீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சிங்களாம். ஸோ இப்போ தான் வந்து டேம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்றதுனால தண்ணி இவ்வளோ இருக்கான். ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தார் இங்கே வேலை செய்கிறண்ணா, அவர்கிட்ட இங்கே வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. செம்மையான ஒரு பிளேஸ் தான். அண்ட் இந்த ஒரு என்டையர் லேக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மொத்தம் 13 கிலோமீட்டருங்களாம். 13 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவை கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுங்க. நாங்கள் பாருங்கள் மேலே உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த கலர் டிஃப்ரென்ஸு, அது வரைக்குமே வந்து தண்ணி இருந்துச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாய் ட்ரெயின் போயிட்டுருக்கோம். ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் வந்து உங்களுக்கு டாய் ட்ரெயின் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த மலைகளுக்குள்ளே பூந்து போகிறது, ஜஸ்ட் நான் டாய் ட்ரெயின் எப்படி போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாகில் தரேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஒப்பீனியனை போடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராமே நம்ம சேனல் நேம் தான், ஜஸ்ட் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விளாக் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்னதாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.